நீங்க பாக்குற இந்த ஒரு பர்சன் லிப்ட்குள்ள நிக்கிறாங்க. அந்த லிப்டோட டோர் க்ளோஸ் ஆகுறப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்து நிறுத்துங்கன்னு சொல்றா. ஆனா அவங்க அதை கேர் பண்ணவே இல்ல. அதே பர்சன் ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு பலூனை வச்சு விளையாடிட்டே இருக்கா. அப்ப அந்த பலூன் பறந்து போகுது. அவங்க நினைச்சிருந்தா அந்த பலூனை பிடிச்சிருக்கலாம். ஆனா அவங்க அதை பண்ணல. கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஷாப்பிங் பண்ண பொருட்களை எல்லாமே அந்த பேஸ்கெட்ல இருந்து கார்ல வச்சுட்டே இருக்கும்போது பேஸ்கெட் நகர்ந்து போயிடுது. அப்போ அந்த வழியா வந்து அவங்க அதை பார்த்துட்டும் பாக்காத மாதிரி போயிடுறாரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது நடுவுல வாலண்டியர்க்கான ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அதையும் வாங்காம போயிடுறாரு. அப்படியே ரோட்ல போயிட்டே இருக்கும்போது சிக்னல் போட்டிருக்காங்கன்னு ரோடு ஒருமா ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறாங்க. அப்போ ஒரு வயசான பாட்டி வந்து அவங்களோட கையை பிடிச்சி ரோடு கிராஸ் பண்ணி விட சொல்லி கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு பார்த்து கிரீன் சிக்னல் விழுந்துருது. ஹை ஸ்பீட்ல ஒரு கார் அவங்களை இடிக்கிற மாதிரி பக்கத்துல வந்த உடனே பயந்து அவங்களோட கையை காமிச்சு அந்த காரை நிறுத்த சொல்றாங்க. அந்த பாட்டியும் கிராஸ் பண்ணி விட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகும்போதுதான் இவருக்கு புரிஞ்சிருக்கு. அப்புறமா பறந்து போன பலூனை பிடிச்சு கொடுத்து குழந்தைங்களோட ஹாப்பியா விளையாடுறாரு. அப்படியே ரொம்ப ஹாப்பியா நடந்து போயிட்டே இருக்கும்போது பிளாட்ஃபார்ம்ல ஒரு பர்சனை பாக்குறாரு. அவரும் இவர மாதிரியே யாரையும் கேர் பண்ணாம நிக்கிறாரு. லாஸ்டா இவரே கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு அவர்கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு.